இது எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ஸ்பாஞ்சு வந்து இறங்காது. நாங்கள் செஞ்சு வச்சு அவங்க வந்ததுக்கப்புறம் பிடிக்கலை அப்படிங்கிற வார்த்தை எங்கள் கடையில் இருக்காது. இந்த அகலம் ஜாஸ்தியாக இப்படி வைக்கிறதுனால பின்னாடி குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு போகிறதோ இல்லை ஃபேமிலியோட போகும்போது அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மிஷினை பயன்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரிஜினலில் என்ன ஃபினிஷிங் வருமோ அதே ஃபினிஷிங் டூவில் வச்சு கிடைக்கும். நம்ம சூப்பராகவே இருக்குது. நம்ம நார்மல் சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே கையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜஸ்ட் இப்போ நல்ல ஸ்பாஞ்சாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் நம்ம போட்டு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நாங்கள் சரி நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு எந்த சார்ஜும் வாங்க மாட்டோம். சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் நல்லா நீட்டாக இருக்கும், ரேட் ரீசனபிளாக இருக்கும். எனக்கு ரெட் பார்டர் வேணும் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வித்தியாசமாக வேறியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ரைஸ் வாஸ் வெரி ரீசனபிள், ஓகே, அண்ட் சர்வீஸ் இஸ் வெரி நைஸ். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கும் ரொம்ப 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 நல்ல நாளாக அப்படின்னு சொல்லி நான் 2 வேண்டி கேட்கிறேன். இந்த கண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனோவாக்கு சீட் மாட்டிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கார்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 1997 கணக்கு வச்சிங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 26 வருஷமாக நம்ம கோயம்புத்தூரில் டூ வீலர் சீட் கவருக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற சிம்கோ சீட் டிசைனர்ஸ் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக புது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சாய்பாபா காலனியில் அன்னபூர்ணா ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா காலனி புளிமரம் பஸ் ஸ்டாப் தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி 26 வருஷம் வச்சிருக்காங்க அப்படின்னால கஸ்டமர்ஸ்க்கு ஜஸ்ட் இவங்க இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படி தெரிஞ்சினாலே போதும், எக்காச்சக்க பேர் உள்ளுக்கு வந்துருவாங்க. அது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் யாராச்சும் ப்ரீவியஸாக ஸோ இவங்க சிம்கோ சீட் டிசைனர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி யாராச்சும் சீட் கவர் யாராவது மாற்றிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் கமெண்ட் கீழே தெரியப்படுத்துங்க. உள்ளுக்குள்ளே இவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா கடையில் இருக்க மாதிரி நார்மலான சீட் கவர் இந்த ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் ரெடிமேடாக எதுவுமே இருக்காது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு சீட் கவர் தான், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப டைம் எஃபிஷியன்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போய் நிறைய வண்டி எல்லாமே இருக்குது, அது எல்லாமே ஒன்பதுனா பார்த்துலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ப்ரைஸில் பண்ணி கொடுக்காங்க அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் உள்ள வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணன் தான் நீங்கள் வந்து நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அண்ணா வணக்கம். நீங்கள் என்ன நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மக்களுக்கு சொல்லுங்களேன். அப்புறம் நம்ம கடையை பொறுத்தளவு இந்த மாதிரி சாதாரணமாக ஸ்கூட்டர் வந்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்கூட்டரை வந்து உட்காரத்துக்கு உயரம் ஜாஸ்தியாக இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குது, கஸ்டமர் வந்து லாங்கில் ரொம்ப தூரம் போகிறாங்க, 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வடிவமைச்சு கொடுப்போம். கஸ்டமைஸாக பண்ணுறீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சீட்டு வராது. இதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்கின்னு இதெல்லாம் ஒட்டி ஃபோம்லாம் ஒட்டி இதுக்கப்புறம் நாங்கள் கவர் போட்டு கொடுக்கும்போது அவங்க லாங்கில் போகிறதுக்கு அவங்களுக்கு எரிச்சல் இல்லாமல் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்க அப்படிங்களுக்கு அதை செஞ்சதை காட்ட முடியுங்களா? பாருங்கள், இதை பயன்படுத்தக்கூடிய இந்த மிஷினை பயன்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரிஜினல்ல என்ன பினிஷிங் வருமோ அதே பினிஷிங் டூல வச்சு கிடைக்கும். கஸ்டமர் எந்த வடிவமைப்புல கேட்கறாங்களோ அதே அமைப்புல நாங்க இது கொண்டு வருவோம். இது வந்து சீட்டு உட்காரத்துக்கு உண்டான அமைப்பு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் இது வந்து கவர் போடுவோம். கவர் வந்து லாங்ல போறதுக்கு எரிச்சல் இல்லாம இருக்கும். நம்ம கவர் தயார் பண்ணி பாருங்க. இது இருக்குது, இது கீழே கொடுக்கக்கூடிய ஒரு லைனிங், இதுக்கு அடுத்து வரக்கூடிய இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச். இப்ப இது வந்து சாதாரண ஒரு ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சுக்கு இந்த ஸ்பாஞ்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த ஸ்பாஞ்சு வந்து இறங்காது. நம்ம கவர் கழற்ற வரைக்கும் பயன்படுத்துற வரைக்கும் இது அப்படியே இருக்கும். அதனால தான் இது 28 டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, 28 டென்சிட்டி. இது வந்து 16 டென்சிட்டி. ஆமாம், இது வந்து 15 mm, இது வந்து 9 mm. இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் போட்டு தையல் போட்டால் தான் தையல் வெளியில் காமிக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு போட்டு சொன்னால் அந்த நேரத்தில் காமிக்கும், அதுக்கடுத்து தெரியாது, தையல் மட்டும்தான் தெரியாது. இது தச்சு ஃபினிஷிங் ஆகி வந்ததுக்கப்புறம் சீட்டில் போட்டு பார்த்தாச்சுன்னா இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே தைச்சிட்டு இருக்கிறது ஒரு சர்டன் டைமண்ட் டிசைன் சொல்லாங்களா? ஆமாங்க, இந்த டிசைன் மட்டும் தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா இல்லை கஸ்டமர் கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாலும் போட்டு கொடுத்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவீங்களா? காருக்கு எப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கலாங்களா? டூ வீலர் சீட்க்கும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சு. ஆனால் காருக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் எங்களுக்கு இட வசதி இல்லாதனால அந்த வாய்ப்பு கிடைக்கல. இட வசதி இருக்கிறதுனால இந்த கார் சீட் கவர்லாம் நாங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். கஸ்டமர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு, அதே போல் கஸ்டமரும் திருப்தியாக போகிறாங்க. பாருங்க, இப்போ இன்னோவா வண்டி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் நம்ம டூ வீலர் மாதிரி எந்த இதாக இருந்தாலும் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், டிசைன் பண்ணலாம். மூட பிரதர் கார் பிரதர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. பிரதர் உங்கள் நேம் எங்கேருந்து வரைக்கும் சொல்லுங்கள்? அசோக் வந்து நான் வந்து சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சீட் மாற்றணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வெளியில் நிறைய இடத்துல விசாரிச்சிருப்பீங்க, பட் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய காரணம் என்னங்கிற சொல்லுங்களா? ப்ரோ, ஆக்சுவலாக சாய்பாபா காலனி நம்ம இதுலேயே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களுக்கு. சரிங்க, வந்தோடனே நம்ம ரெட் கலர் வண்டி. ஆக்சுவலாக இந்த பார்டர் ஃபுல்லாக எனக்கு ரெட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சீட் கவர் வேணும் அப்படின்னு இது பண்ணுது. சரிங்க, பிளாக்கு ரெட் ரெட்டு காம்பினாக இருக்கனால எனக்கு ரெட்டு பார்டர் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சீட் கவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்கு ரெட்டு வேணும் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு 1 டேயில் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேற்று நான் 3 மணிக்கு சொன்னேன், நீங்கள் 3 மணிக்கு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும் சர்வீஸ் வைஸ் ஆகும் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஜெனியான கருத்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வெளியே போட்டிருந்தா கூட இவ்வளோ கம்மியாக பண்ணி தந்திருப்பாங்களேன்னு தெரியல. வந்து ரெண்டுமே சேர்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டோட ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்துட்டு யாராச்சும் சிம்கோவில் வந்து அவங்க சீட் கவர் மாற்றலாமான்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் ப்ரோ? என்னை பொறுத்த சூப்பராக இருக்குது ப்ரோ. மாற்றணுன்றதா மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு? ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. இப்போ இந்த கஸ்டமர் போயிட்டு கேட்டோம், அவர் என்ன சொன்னார்னா ஹைலி சாட்டிஸ்ஃபை சொல்லிட்டார். அடுத்து மக்கள் எதிர்பார்த்துருக்குது எனக்கு ப்ரைஸ், ஏன்னா
கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது காஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்க விருப்பப்படுவாங்க. சோ என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கறது சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி கஸ்டமைஸ் அப்படிங்கும்போது இதுல ஒரு கலர் பிளாக் ரெட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுனால இது வந்து 550 வாங்குவோம். ஏன்னா கஸ்டமைஸ்னால ஒரு சீட் எடுத்து நம்ம ரெடி பண்றதுக்கு 1 ஹவருக்கு மேல இருக்கும். வாடிக்கையாளர் என்ன விரும்புறாங்களோ அது அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். நாங்க செஞ்சு வச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கல அப்படிங்கிற வார்த்தை எங்க கடையில இருக்காது. அவங்க முன்னாடியே எல்லாமே செஞ்சு கொடுப்போம். உதாரணமா இந்த சீட்க்கு ஒரு 550 ரூபாய், இந்த டேங்கர் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வண்டிக்கு மேட்சா வேணுங்க, ரெட் கலர் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதுல சாதாரண டேங்கர்ல பாத்தீங்கன்னா ஜிப்பு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சாதாரண ஜிப்பு இந்த டேங்கர்ல பாத்தீங்கன்னா 10 நம்பர் ஜிப்புன்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ஹெவி இதுதான், இதுதான் ஹெவியானது. பேக் பாத்தீங்கன்னு சொன்னா இது உள்ளே ஜிப் இந்த மாதிரிதான் இருக்கும். 10 நம்பர் பேக் பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும். என்ன திங்ஸ் வேணாலும் வைக்கலாம் இதுல, நம்ம தேவையான பொருள் நம்ம பயன்படுத்தலாம். இவங்க என்ன விரும்புறாங்களோ, இங்க கடையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா வாடிக்கையாளர் என்ன விரும்புறாங்களோ அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து 650 ரூபாய் ஆர்டிபிஷியல் லெதர் அப்படிம்போம். இது குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தாங்கும். பாக்க வரவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கா இருந்தா போதும் அப்படின்னா பேசிக் நம்ம என்ன பிரைஸ் இருக்கும்? பேசிக் வந்து 220 ரூபாய். இதான் பேசிக். 220 ரூபாயிலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பின்பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே லைனிங் கரெக்டா கொடுத்துருப்போம். கடைசி வரைக்கும் இந்த பீஸ் எல்லாம் அடிச்சிருப்போம். மத்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது மேல வாய்ப்பு ரொம்ப கம்மி. வண்டி வாங்கி விற்கக்கூடிய டீலிங் கஸ்டமர் மட்டும் எங்கள்ட்ட வருவாங்க. அதுக்கடுத்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்துறது வந்து 380 ரூபாய். இது கஸ்டமர் ஓன் யூஸாக பயன்படுத்துறது வந்து 550 ரூபாய்க்கு போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் மாண்டேஜாக போடுறேன். ஸோ அந்த கிளிப்ஸை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீட்டு எல்லாமே கஸ்டமைஸாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது இந்த டியோ இது ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க, அவங்களது பார்த்து முடிச்சிட்டோம். காருக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்து இப்போ டியோ இந்த சீட்டில் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம உள்ள காமிச்ச தையல் போடுறதெல்லாம் பார்த்தோம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் இந்த கவரை நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ண அப்புறம் வண்டியில் மாட்டோம். கவருடைய சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஃபைனல் லுக் அப்ப பார்த்தலாம் எந்த அளவுக்கு. நீங்க உட்கார்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் கண்டிப்பா கூட இன்னொரு பிரதர் இருக்காரு. பிரதர் வந்து एक्चुअली வந்து கர்நாடகா, சோ அதனால அவர் தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டெல் அஸ் ஹவ் டு யூ நோ அபௌட் திஸ் ஷாப். एक्चुअली ஐ அம் வர்க்கிங் இன் பேங்க். மை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹஸ் சஜஸ்டட் திஸ் ஒன் அண்ட் ஐ ஆல்சோ ரிவ்யூட் இன் கூகுள் ஆல்சோ ஐ ரிவ்யூட் சோ ஷோயிங் இஸ் வெரி ரேட்டிங் இஸ் டாப் ரேட்டிங் இன் கோயம்புத்தூர். ஆன் தட் பேசிஸ் ஒன்லி ஐ கேம் ஹியர். யா ஓகே. சோ ஆஃப்டர் கமிங் ஓவர் ஹியர் சோ ஃபைனலி யுவர் சீட் கவர் அண்ட் டேங்க் கவர் ஆர் எவ்ரிதிங் இஸ் ஃபிக்ஸ்ட். Yes. So how about the service and the price wise, what do you feel? The price was very reasonable. Okay, and service is very nice. Okay, within reasonable time only you completed your work also. Okay, so it is very nice. Know the approximate timing? That nearly 20 minutes also not taking. That's it. Okay, so 20 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படி மாதிரி சொல்றாரு. Will you suggest for the people who are watching over this to come over here? Yeah, I suggest it to all. It's very nice, service also very good and reasonable rate and kindly visit and you tell the your experience also. Okay. I think we'll give the 5-star rating. Thank you. தெரியும் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னா எல்லாமே ஒட்டி நீட்டா அந்த சீட் கவர் அந்த டைமண்ட் பிரிண்ட் மேற்கொண்டு ஸ்டிச்சிங் மேற்கொண்டு எல்லாமே நம்ம கண்ணு
முன்னாடியே செஞ்சிருப்பாங்க. அதோட கிளிப்ஸ் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டிகளுக்கும் கஸ்டமைஸ்டாக சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுடைய கம்ஃபர்டபிள் தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாங்க. எங்கள் கடையில் வந்த கஸ்டமர்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ரிவ்யூ எடுத்தீங்க, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சுருக்கிறோம் பாருங்க, தாராளமாக பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு திருப்தியானால் தான் வாடிக்கையாளர் திருப்தி அடைவாங்க. கண்டிப்பாக அதை எப்படி வந்த கஸ்டமர்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். நல்லா இருக்குங்க ஃபீல், உண்மையிலே நம்ம சூப்பராகவே இருக்குது. நம்ம நார்மல் சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் பாருங்கள், நல்லா நல்ல ஸ்பாஞ்சாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, கம்ஃபர்டபிளியாக நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடைய கலெக்ஷன் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன், அதுவும் காட்ட பாருங்கள். இங்கே ராயல் என்ஃபீல்டுக்கு உண்டானது எல்லாமே வச்சிருக்காங்க, ராயல் என்ஃபீல்டில் எல்லாமே மிக்சராக வச்சிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வித்தியாசமாக வேறியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மிச்ச வண்டிகளும் உங்களுக்கு வந்து சீட் கவர் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமர்ஸ் அவங்களோட டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கேட்கும்போது ஆல்ரெடி ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளாக செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டோட சீட்டும் இருக்குது, அதுவும் பார்த்தெல்லாம் வாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டு கொண்டாது, நான் இதை பற்றி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் கம்பெனியோட வர்ற ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அப்படிங்கிற வண்டி இருக்குது, அதோட வர்றது வந்து இந்த அமைப்பு தான் வரும். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலியோட போகிறவங்களுக்கு உட்கார முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த அமைப்பை வந்து இப்படி மாற்றுவோம் பாருங்கள். இப்படி இருக்குது, இப்படி மாற்றாமல் பாருங்கள், அகலம் ஜாஸ்தி இருக்கும். இந்த அகலம் ஜாஸ்தியாக இப்படி வைக்கிறதுனால பின்னாடி குழந்தைகளை உட்கார வச்சுட்டு போகிறதோ இல்லை ஃபேமிலியோட போகும்போது அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அகலப்படுத்தின சீட்டு தான் வரங்க கவர் போட்ட சீட்டு, இதுதான் சாஃப்டாகவும் இருக்கும் அகலமும் கிடைக்கும். ஏன்னா 2.5 லட்சம் ரூபா வண்டி வாங்குறாங்க, மேலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் உட்காந்து போக முடியாது. இப்போ இந்த மாதிரி பண்ணி இப்போ கவர் போட்டதுனால இந்த சாஃப்ட் இருக்கும். அதே இது கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி சீட்டும் பண்ணி கொடுப்போம். யங்ஸ்டர் எல்லாமே இந்த மாதிரி மாடல் விரும்புவாங்க, அதே போல் இந்த மாடலும் விரும்புவாங்க யங்ஸ்டர் பாருங்க. இதுவும் நல்லா இருக்கும், இது பாருங்க லாங்கில் போகிறதுக்கு இதுவும் நல்லா இருக்கும். இது செமையாக இருக்குல்ல பார்க்கறக்கு, லுக் வைஸாக செஞ்சு வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இருக்கும்போது திருத்தட்ட 3-4 வண்டி வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்சரும் வந்து ரெடியாக மாட்டிருக்கா வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour முடிச்சு கொடுத்துலாம் இல்லை. ஆமாம், 1/2 hour அந்த மாதிரி தான் வந்து டக்கு டக்கு. இது எங்கள்கிட்ட ரெகுலராக வரக்கூடிய வாடிக்கையாளர் தான், இவர் ஏற்கனவே போட்டு 4 வருஷம் ஆச்சு, இப்போ வந்திருக்கிறாரு அதே டேங்க் அவர் தான். கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டாக வாக்கிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பிகாஸ் ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டியோட ப்ராடக்ட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், உங்கள் யாரையும் டேக் கேர், டாடா பை விசில் டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணும்னோ.